வணக்கம். இன்றைக்கி நம்ம உணவு முறையெல்லாம் சரியே கிடையாது. எந்த பச்சை காய்கறியும் நம்ம சரியாக வாங்கி உபயோகம் பண்ணுறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்னி ப்ராப்ளம். இந்த கிட்னி ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு சொன்னால், நாம் சாப்பாடை சாப்பிட்றதெல்லாம் வந்து சரியாக வந்து எல்லாம் நல்ல பொருளே கிடையாது. இன்றைக்கி எல்லாம் உரம் போட்டது அந்த மாதிரி பொருள் தான் நமக்கு கிடைக்கிது. ரெண்டாவது, இதுக்கு என்ன கிட்னி ப்ராப்ளத்துக்கு இந்த கல்லடைப்பு என்ற அந்த எதை நோயை தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, முள்ளங்கி சாறு 25 மில்லி, வாழைத்தண்டு சாறு 25 மில்லி. காலையில் ஏற்றவுடனே இந்த ரெண்டையும் 25-25-50 மில்லி வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதே போல் நைட்டு சாப்பிட்டு படுக்கும்போது அதே மாதிரி 25 மில்லி நைட்டில் குடிச்சிட்டு படுத்துக்கணும். அப்போ அது போயிட்டு இந்த முள்ளங்கி சாரில் என்ன பவர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாழைத்தண்டு சாரில் என்ன பவர் இருக்குதுன்னு கேட்கலாம். இந்த வாழைத்தண்டு சாறு வந்து உள்ளே நம்ம கிட்னியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் போய் அந்த நலத்தை ஆற்றக்கூடிய பவர் உள்ளது வாழைத்தண்டு சாறு. அதே நேரத்தில் முள்ளங்கி சாருக்கு என்ன பவர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேலே நமக்கு ஏதாவது கொப்பளம் கொப்பளமாக வந்தால் ஏதாவது ஒரு ஆயிலோ எதாவது போட்டு அதை போக்கிறோம். இதே வந்து உள்ளே என்ன ஆகுதுன்னா, கொப்பளம் கொப்பளமாக ஆகிறதான் இந்த கல்லடைப்பு மாதிரி நமக்கு தெரியுது. இந்த கல்லடைப்பு இந்த கொப்பளங்களை சரியாக்கிற பவர் வந்து இந்த முள்ளங்கிக்கு இருக்குது. முள்ளங்கியை ஒரு துண்டு வெட்டி நீங்கள் நாட்டில் வச்சு பாருங்கள், சுடு 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 சுடுன்னு இருக்கும். அது மாதிரி நாம் உள்ளுக்குள்ளே போய் மரத்தை போய் தடவிக்கிட்டு இருக்க முடியாதுன்றதுனால தான் நமக்கு மூத்தோர்களெல்லாம் முன்னோர்களெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த முள்ளங்கி சாம்பாரோ ஏதோ ஒரு வகையில் கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வாழைத்தண்டும் அப்படி தான், வாரத்தில் ஒரு முறை வந்து அப்படி செஞ்ச காலத்தில் எந்த ப்ராப்ளமும் யாருக்குமே கிடையாது. இப்போ அதெல்லாம் யாரும் விரும்புறதில்ல. டீசெண்டாக இருக்கணும், கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு செஞ்சிடலாம். இதுக்கு ரெண்டாவது ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியாக நேரத்தோடு சாப்பிட்றதில்ல. இப்போது ஆகாரம் வந்து போய் நம்ம ஆகார பையில் போய் விழுந்தால்தான் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அது வெறும் வயிற்றில் இருக்கும்போது பசி கப கபம்னு இருக்கும், ஒரு மயக்கமாக இருக்கும். அப்போ வெறும் குடல் வந்து சிறுங்குடல் பெருங்குடல் திங்குதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நமக்கு வந்து மிஷின் கிடையாது உள்ள, அதாவது இந்த இப்படி அரைச்சிக்கிட்டே இருக்கும். வர போகிற சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்காக வேண்டி ஆகிக்கிட்டு இருக்கோம். அப்படி செரிமானம் பண்ணக்கூடியது தான் இந்த முள்ளங்கி. முள்ளங்கி சாறு யார் முள்ளங்கி, எனக்கு ஐயையா எனக்கு முள்ளங்கியெல்லாம் வேண்டாம், ஏதாவது கல்யாணத்துக்கு போங்க இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வீட்டில் உள்ள பொம்பளைங்க சரி யாராக இருந்தாலும் சரி முள்ளங்கி ஐயையை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாம் உணவில் எடுத்துக்கொண்டு வரோம்னா இந்த கல்லடைப்பு அப்படின்ற பிரச்சனையே இருக்காது. இந்த கல்லடைப்பு அப்படின்றது வந்து வலியை தரக்கூடியது. இப்போ சாதாரணமாக வெயில் காலத்தில் வேர்க்கூறி வந்துச்சுன்னா நாம் எவ்வளோ அரிப்பு இருக்குது வெளியில் தோற்றாவது. ஆனால் உள்ளே வந்து அது சமாளிக்க முடியாமல் நாம் எதாவது ஆகாரம் சாப்பிட்டோம்னா அதிகமாக வலி எடுத்துக்கும். ஏன்னா அங்கே புண்ணு இருக்குது இல்லையா, இந்த கொப்பளம் கொப்பளமாக இருக்கும். இந்த கீழா நெல்லி இலையில் வந்து திருப்பி பார்த்தோம்னா ஒரு கொப்பளம் மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் உள்ள அதை வந்து கல்லடைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தான் அந்த காலத்தில் பெரியவங்க வருஷம் 2 அப்படின்னு சொன்னாங்க. அதான் வருஷம் 2ன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பேபிக்கு சாப்பிட்றது. அப்போ வந்து 6 மாதத்து குழந்தைக்கே 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெயை கொடுத்தாங்கன்னா பேபிக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்போ ஆரோக்கியமாக குழந்தை வளரும். ஏன்னு சொன்னால் குடல் சுத்தமாக இருந்தால் உடல் சுத்தமாக இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க. இந்த காலத்தில் யார் பேதி எடுத்துக்கிறா பண்ணுன்னு கிடையாது. அதே மாதிரி நம்ம தாளிக்கிறதுலையோ குழம்புக்கோ எல்லாம் வேற எண்ணெய் மாறி போனதுனால இப்படி ப்ராப்ளம் வரும். நல்லெண்ணெய்
நல்லெண்ணெய் உபயோகிச்சிங்கன்னா அதை வந்து ஜீரணிக்கக்கூடிய சக்தியும் அதாவது உடல் வலிமையாக்கவும் நம்ம கைகாலெலாம் நல்லா இருக்கவும் செய்கிறது நல்லெண்ணெய் மட்டும்தான். இன்றைக்கி நல்லெண்ணெய் வந்து ஒரு லிட்ரு வந்து 250 ரூபா விற்குது, பாமாயில் 60 ரூபா விற்குது. இப்போது மனுஷன் சிக்கனமாக இருக்கணுன்ட்டு நம்ம விலை கம்மியாக உள்ள எண்ணெயே வாங்கி உபயோகம் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாமல் இனியாவது முள்ளங்கி வாழைத்தண்டு வாரம் 2 முறையாவது, அதாவது முள்ளங்கி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அப்புறம் 3 நாள் பொறுத்து வாழைத்தண்டு இதை மாதிரி உபயோகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உடல் சம்பந்தமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிறுத்தேற்றுறோம். முள்ளங்கி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சுத்தமாக வந்து அது வந்து என்னென்ன இருக்கோ எல்லா இந்த கொப்பளம் சூடு எல்லாத்தையும் சரி பண்ணி கிளீனாக்கிடும் குடலை. இந்த வாழைத்தண்டு சாருக்கு என்ன பவர்னு கேட்டால், அப்படி ரணமாக இருந்தால் இந்த முள்ளங்கி சார் போய் அந்த கொப்பளங்களை வந்து சரியாக்கும். அப்போ வந்து அது வந்து ஒரு புண்ணு மாதிரி ஆயிடும். சாதாரணமாக நம்ம தேய்ச்சோம்னா கையில் வந்து கொப்பளம் உடஞ்சிச்சுன்னா அதை ஆற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று போட்டு ஆட்டிக்கிறோம். இது ஆற்றக்கூடிய தன்மை உள்ளது வந்து இந்த வாழைத்தண்டு சாறு. இந்த வாழைத்தண்டு சாரும் இந்த முள்ளங்கி சாரும் சேரும்போது உங்களுக்கு பரிபூர்ணமாக குணமாயிடும். இதை தொடர்ந்து செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற சிகப்பு பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.